ஐஸ்வர்யா ஆக்டிங் தாங்க சூப்பர். ஐஸ்வர்யா எல்லாம் படமே இல்லைங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ப்ரோ, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. திரிஷா, திரிஷா, திரிஷா ரொம்ப அழகாக இருந்தாங்க. டைம் ரேவி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சு, இதில் நல்லா தெளிவாக படுத்தியிருக்காங்க, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு படம். கேரக்டர் விக்ரம், ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டும் நல்லா கரெக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆ, நல்லா இருக்கு, எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதித்த கரிகாலன் அவர் நல்லா ரொம்ப பிரேவாக இருக்கார், அதனால் சாங்கில் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கு. முகநாக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்ததுண்ணா படம், சூப்பர் சார். பொன்னியின் செல்வன், ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் புக் வந்து நிறைய டைம் படிச்சிருக்கேன், படித்ததும் இல்லாமல் ஆடியோ புக்ஸாக வேறு கேட்டிருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஒரு விஜுவலைசேஷன் இருந்துச்சு, ஸோ நம்ம படிக்கும் போது நம்ம ட்ரீம் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம என்ன விஷுவலைசேஷன், நான் என்ன ட்ரீம் பண்ணியிருந்தோன்னா அதே மாதிரி ஒரு விஷுவலாக பார்க்குற ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ வந்து செகண்ட் பார்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கேன். ஹோப் பார்த்துட்டீங்களா? நான் நிறைய டைம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, எனக்கு இந்த கதை பிடிக்கும், அதனால நான் நிறைய டைம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருக்கேன். இது புராணக்கார கதைன்றதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. கார்த்தி நல்லா நடிப்பாங்க. கார்த்தி நான் கார்த்தி கோஷ். த்ரிஷா, த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால த்ரிஷா பார்க்க. த்ரிஷா பிக் ஃபேன். த்ரிஷாக்காக நெஞ்சில் பச்சை குத்திக்கிறானா? த்ரிஷாக்காக. ஐஸ்வர்யா இல்லை, வேலை வெட்டியாக இருக்கேன், சும்மா வந்தேண்ணா, யாருக்காகவும் பார்க்க வரலண்ணா. பார்ட் ஒன்லேயே பாதி கேரக்டர் எனக்கு தெரியாது. ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். ஒய்ஃபுக்கு வந்து PS1 புக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நல்லா படித்து அதில் இருக்குது. ஸோ அது மூவியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு 1 பார்த்துட்டோம், ஸோ 2 பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். படத்தோட ஸ்டோரி இல்லை, ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் டைம் படிச்சிருக்கீங்களா? ஃபுல்லாக புக்காக படித்தது இல்லை, பட் இவங்க சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஸோ படத்தில் பார்த்து எனக்குமே கேரக்டர் புரியணுன்றதுக்காக பார்ட் 1 பார்த்தோம். ஸோ ஃபுல்லாக இப்போது கம்ப்ளீட்டாக முடிக்கணுன்றதுனால பார்ட் 2 பார்க்க வந்திருக்கோம். எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் உங்களுக்கு, எதை பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க? எனக்கு மெயினாக வந்து அந்த ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் அந்த இது, அப்புறமா அதில் இருக்க சில நாட்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணணுன்றதுக்காண்டி, சஸ்பென்ஸ் தெரியணுன்றதுக்காக பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதனாலே புக்கு ஃபுல்லாக படிக்கல, ஸோ இவங்க சொன்ன ஓவர் வியூ வச்சு பார்க்க வந்தது தான். எனக்கு புக் ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எப்படி ஸ்டோரி வரப்போகுது, அப்புறம் கேரக்டர்ஸ்லாம் யார் யார் கேஸ்டிங்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ PS1 வந்து ஆஸ் அ புக் ரீடராக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட், இட்ஸ் அ ரொம்ப நல்ல ஒரு எஃபர்ட். ஸோ PS2 வந்து எந்த அளவுக்கு வரப்போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட் டேவே வந்திருக்கும். இது வந்தியத்தேவன் அண்ட் நந்தினி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை, நான் புக் படித்ததில்லை, மூவி பார்த்தே கதை தெரிஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். ஆல்ரெடி ஸ்டோரியாக கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன், மூவி வருதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த ஸ்டோரி கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன், மூவியே பார்த்துக்கலாம் அப்படின்னு.